டிவி வணக்கம் நடிகையர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மகாநடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சாவித்ரி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க இவங்களுடன் இணைந்து கே பி சுந்தராம்பாள் டி எஸ் பாலையா ஆர் முத்துராமன் நாகேஷ் ஓஏகே தேவர் ஏ கருணாநிதி டி ஆர் மகாலிங்கம் கே சாரங்கபாணி இ சகாதேவன் தேவிகா மனோரம்மா ஜி சகுந்தலா பேபி சரிதா போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இந்த திரைப்படத்துல இயக்குனர் ஏ பி நாகராஜன் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லும் நக்கீரர் வேஷத்தில் வருவாரு ஏ பி நாகராஜன் தயாரிச்சு திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் செய்த திருவிளையாடல் வரலாறு படைத்த திரைப்படமாக அமைஞ்சிருக்கு ஏ பி நாகராஜனின் பயணத்துல முதல் வண்ணப்படம் இந்த திரைப்படம் தான் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம் இந்த திரைப்படம் திருவிளையாடல் அப்படிங்கிற புராணம் என்னும் புகழ்பெற்ற சைவ இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது திருவிளையாடல் புராணத்தில் மொத்தமுள்ள அறுபத்தி நான்கு தொகுப்புகளில் நான்கு தொகுதிகளை மட்டும் தொகுத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டில் வெளியான இந்த திரைப்படம் அதிக வசூலை பெற்ற திரைப்படமாக அமைஞ்சிருக்கு நடிகர் சிவாஜி கணேசனுக்கு சொந்தமான சென்னை சாந்தி திரையரங்குகளில் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடி சாதனை படைத்த இந்த திரைப்படம் ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அம்மையும் அப்பனுமே அடியனின் உலகம் என்று கூறி இருவரையும் எளிதாக சுற்றி வந்து ஷார்ட்கட்டில் மாம்பழத்தை பெற்றுவிடுவார் கணேசர் அழகு மயிலில் அகிலத்தை சுற்றி வரும் முருகன் ஏமாற்றமடைந்து கோபித்துக் கொள்வதும் அவருக்கு தாய் பார்வதி தன் கணவரின் திருவிளையாடல்களை சொல்வதே இந்த திரைப்படத்துடைய கதை எத்தனையோ பக்தி படங்கள் வெளிவந்திருந்தாலும் ரசிகர்களின் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்சிருந்தது திருவிளையாடல் திரைப்படம் தான் திரையில திருவிளையாடல் செய்த மாயா ஜாலங்களை மறக்கவே முடியாது நாரதரே நீ வந்த காரியம் நிறைவேறிவிட்டதா என்கிற ஒற்றை வசனத்துல வண்டுகளும் சிண்டுகளும் சிரிக்க துவங்கியதுல இருந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஒளவையாரை கண் முன்னால் கொண்டு வந்த திரைப்படமாகவும் திருவிளையாடல் அமைஞ்சிருக்கு சிவபெருமானாக இருந்தாலும் கூட குற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நக்கீரனிடம் கடவில் விளையாடும் காட்சி அற்புதமான படைப்புகள்ல ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும் பக்தனுக்காக அகந்தை கொண்ட பாடகரின் ஆணவத்தை அடக்கும் சிவாஜி கணேசனின் நடிப்பு சொல்லல புரிய வைக்க முடியாது அந்த இடத்துல இடம்பெற்ற பாடல் இன்று வரை சிவபெருமானின் நேரில் வந்து பாடியது போல தத்ரூபமாக இருக்கும் இந்த திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதினை வென்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது ஆண்டில் வெளியான சிறந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படத்திற்கு மூன்றாவது இடம் கிடைச்சிருக்கு நெற்றிக்கன்னை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று காரசார விவாதங்களை அடுத்த தலைமுறையின் மனதிற்குள் புகுத்தி உண்மையின் பக்கம்தான் நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்ன திரைப்படம் தான் இந்த திருவிளையாடல் ஐயோ ஐயோ ஆயிரம் பொன்னாச்சே ஆயிரம் பொன்னாச்சே என்று நடிகர் நாகேஷின் நடிப்பு இந்த திருவிளையாடல் திரைப்படத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை என் இசைக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை என பணம் முழுக்கவே ஒவ்வொரு வசனமும் இன்றளவிலும் ரசிகர்களின் மனதில் நீங்காம நிலைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முத்துராமன் தேவிகா டி ஆர் மகாலிங்கம் ஜி சகுந்தலா ஓஏ தேவர் எல்லோருமே அப்படி பிரமிக்க வச்சிருப்பாங்க சிவபெருமான் எப்படி இருப்பாரு அப்படின்னாலே கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறையை சேர்ந்தவங்க நடிகர் சிவாஜி கணேசன் போலதான் இருப்பாரு கற்பனை செய்வாங்க அந்த அளவுக்கு சிவனாக சிவாஜியும் பார்வதியாக சாவித்திரியும் வாழ்ந்திருப்பாங்க அடுத்த தலைமுறையினருக்கும் இது போன்ற உன்னத திரைப்படங்களை அறிமுகப்படுத்துங்க அப்போதான் தமிழும் கலையும் தானே வளரும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகளும் உண்மையுடன் வளருவாங்க மூக்கில் முத்து புல்லாக்கு மினுமினுக்க இடுப்பில் பட்டு குஞ்சலம் வைத்த நீண்ட ஜடை தாளம் போட கிரீடம் ஜொலிக்க வந்த திருவிளையாடல் சாவித்திரியை உயிர் பெற்று வந்த பார்வதியாகவே அன்றைய தமிழ் ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க புராணத்தில் சிவபெருமான் ஆடிய திருவிளையாடல்கள் அனைத்தையும் சேகரித்து அவற்றில் சினிமாவுக்கு ஏற்றதாகவும் சிவாஜியின் நடிப்பு பசிக்கு இரையாகவும் இருக்கும்படியான காட்சிகளை கொண்ட பகுதிகளை தேர்வு செய்து அதற்கு திருவிளையாடல் அப்படின்னு பெயரிட்டு ரசிகர்களுக்கு விருந்தாக படைச்சாரு தயாரிப்பாளர் டைரக்டரான ஏ பி நாகராஜன் அவர்கள் அவர் ஏற்கனவே நாடகமாக போட்ட சிவலீலா என்ற நாடகத்தில் பெரிய வரவேற்பை பெற்ற பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் சிவன் விறகு வெட்டியாக வந்து மதுரை வீதிகளில் விறகு விற்று நகைச்சுவை விருந்து படைத்தார் நக்கீரனிடம் பெண்களின் கூந்தல் இயற்கை மனம் உள்ளது அப்படின்னு வீர முழக்கம் விட்டார் முருகனை கோபித்து கொண்டு போக வைத்து மொட்டை தலையையும் கட்டையுமாக பழனியில கோவணத்துடன் நிற்க வைத்து தாய் பாசத்தை காட்டினாரு ஹேமநாத பாகவதரை இரவோடு இரவாக மதுரையை விட்டு ஓட வைத்து மதுரை தமிழனின் மானத்தை காப்பாற்றினாரு உடல்ல பாதியை கொடுத்த பார்வதியிடம் சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று தொடங்கி திருமணமான பெண்கள் கணவன் அனுமதி இல்லாமல் புகுந்த வீட்டை விட்டு போகக்கூடாது கூடாது அப்படிங்கிறதையும் புரிய வச்சாரு இப்படி எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடித்த பல புராண சம்பவங்களுடன் நகைச்சுவை வீரம் சவால் போன்ற எல்லா சுவைகளுடனும் திருவிளையாடல் அமைஞ்சது இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்